வணக்கம் என் அன்பு மாணவ மாணவிகளே இன்றைக்கி தமிழ் வகுப்பில் பதினெட்டாவது பாடமான உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம் உள்ளங்கையில் ஓர் உலகம் இந்த உலகம் எவ்வளவு பெரியது எவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்தது எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டது இவ்வளவு பெரிய இந்த உலகத்தை எப்படி நம்மளால் நம்மளுடைய உள்ளங்கைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டால் முடியும் இந்த கணினி மூலமாக தான் நம்மளால் இந்த உலகத்தையே நம்மளுடைய உள்ளங்கைக்கு கொண்டு வர முடியும் இந்த கணினியில் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மேசை கணினி லேப்டாப் மடிக்கணினி டேப்லெட் கணினி போன்ற பல வகை கணினிகள் இன்றைக்கி நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் இன்றைக்கி பயன்படுத்துகிற செல்பேசி அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஃபோன் அதுவே இன்னைக்கு ஒரு சின்ன கணினி மாதிரி தான் நமக்கு செயல்பட்டுட்ருக்கு நம்ம எல்லாரும் இந்த கணினி மூலிமா தான் பாடம் கற்றுட்டுருக்கோம் இல்லையா இப்போது இந்த கணினி என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இந்த கணினி மூலமா நம்ம இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கலாம் அப்படி சுற்றி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா நம்ம இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போய் தான் இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம இங்கேருந்தே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியையும் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும் எல்லா தகவல்களையும் நம்மளால் பெற முடியும் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் என்ன செய்திகள் வேணும்னாலும் நம்ம ஒரு நொடியில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கணினி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கணினி நமக்கு பல தகவல்களை உடனடியாக தருவதால் நமக்கு மன மகிழ்வு ஏற்படுகிறது அடுத்தது பாருங்க இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்கச் செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்து அனுப்ப துணை இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு கணினி மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை கணினியோடு சேர்ந்து நமக்கு இணையமும் தேவை இணையம் என்றால் இன்டர்நெட் இல்லையா நம்ம அனைவரையும் ஒன்றாக இணைப்பது தான் இணையம் நம்ம இன் வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களையும் நம் நம்மளையும் இணைக்கிறதுக்கு பேர் தான் இணையம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் யார் எங்கே இருந்தாலும் அவங்களோட நம்ம பேசலாம் அவங்கள பார்க்கலாம் இல்லையா நம்ம எல்லோரும் மனதால் இணைந்தே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேணுனாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு இந்த கணினி சொல்லுது நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது தகவல் வந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தபால் நிலையம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி இந்த போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அத் அஞ்சல் அட்டை வாங்கி அவங்கள அவங்களுக்கான விலாசத்தை எழுதி என்ன தகவல் தெரிவிக்கணுமோ அதையும் இங்கே எழுதி இந்த தபால் பெட்டியில் அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அஞ்சல் அட்டைகள் இப்படி தான் வந்து பழங்காலத்துல வந்து தகவல்களை பரிமாறிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது ஈமெயில் மின் அஞ்சல் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நொடியில் நம்ம தெரிவிக்கக்கூடிய தகவல்களை ரொம்ப சுலபமாக நம்ம தெரிவிக்கலாம் தகவல் களஞ்சியம் நான்தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே தகவல் அப்படின்னா என்னென்னா இன்ஃபர்மேஷன் களஞ்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது இதை கணினி என்னவா செயல்படுதிங்க தகவல் களஞ்சியமாக இங்கே செயல்படுது என்ன தகவல்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னாலும் நமக்கு கணினியும் இணையமும் நமக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க தரணி அப்படின்னா என்னென்னா உலகம் நமக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் நமக்கு தெரிவிக்கிறதுனால தான் இந்த உலகமே கணினியை போற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே இந்த உலகையே சுருக்கி நம்ம கையில் கொடுத்துருச்சு யார் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்மளால் பேச முடியும் அவங்கள பார்க்க முடியும் இதனால இந்த உலகமே சுருங்கி போயிடுச்சு இந்த உலகத்தில் எந்த மூலையில் என்ன நிகழ்வு நடந்தாலும் இல்லை என்ன செய்தி வேணுனாலும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறதுனால இந்த உலகமே சுருங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் இப்போ நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம் இல்லையா நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா எல்லாரும் வேலைக்கு போறாங்க காலையில வேலைக்கு போனா திரும்ப மாலையில வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவ்வளோ நேரம் தான் நம்மளால வேலை செய்ய முடியும் நம்ம காலையில் போயிட்டு நம்ம மாலையில் வர்றதுக்கே என்ன ஆகிடுவோம் ரொம்ப சோர்வாகிடுவோம் இல்லையா வேலை செய்யும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கும் ஆனால் இந்த கணினி பார்த்திங்கன்னா ஓய்வும் எடுக்காது அதுக்கு சோர்வும் ஏற்படாது அதுக்கு தேவையானதெல்லாம் மின்சாரம் இருந்தால் மட்டும் போதும் அது என்ன பண்ணிகிட்ருக்கோம் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் எந்த பொருளை பற்றின எந்த செய்தி வேணும்னாலும் நம்ம இந்த கணினிலருந்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த நேரத்திலையும் ஒரு நொடியில் நமக்கு கொடுத்துடும் எந்த பொருள் பற்றிய செய்திகளையும் ஒரு நொடியில் நமக்கு இந்த கணினி கொடுத்துடும் கணினி ஓய்வில்லாமல் சோர்வில்லாமலும் உழைக்கும் ஒன்று எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக தர வல்லது உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் இந்த உலகமே நம்ம உள்ளங்கைக்கு வந்துடுச்சு இப்போ கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி முன்னாடி என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே தான் அது காமிக்கும் அதை மாற்றி அதுக்கு காமிக்க தெரியாது அதே மாதிரி தான் இந்த கணினியும் எது உண்மையான தகவலோ அதை தான் நமக்கு கொடுத்துட்ருக்கு அதனால் இந்த உலகமே என்ன பண்ணுறோம் கணினியை போற்றி பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகையே நம் கையில் தரக்கூடியது உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்பட்டு அனைவராலும் போற்றப்பட்டும் வருகிறது இந்த கணினி வந்து எவ்வளவு பயனுள்ளதாக நமக்கு இருக்குது நம்ம எல்லோரும் வந்து இன்றைக்கி இந்த கணினி மூலமாக தான் பாடமே கற்றுக்கிறோம் இந்த கணினி வந்து நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என் அன்பு மாணவர்களே நம்ம இன்றைக்கி வகுப்பில் கணினி பற்றியும் அதோடைய பயன்பாடுகள் பற்றியும் நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே